वेलकम टू फाइव स्टार आईएएस अकाडमी नाम पाकपोद सेवन स्टैंडर्ड थर्ड टर्म सोशल साइंस वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंग शेयर पण्णुंग कमेंट पण्णुंग मरक्काम चैनल सब्सक्राइब पण्णुंग थर्ड टर्म सेवन स्टैंडर्ड थर्ड टर्म सोशल वरलार नमक मत मूणु पाडम इरुक्कु नाम पाकपोद सेकंड लेसन तमिलनाडु कलयुम कट्टिड कलयुम पेज नंबर 140 இந்த பாடத்துக்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் பேஜ் நம்பர் 151 எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் 6 குறிய விடியலி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பஞ்ச பாண்டவர் ரதம் பற்றி குறிப்பு வரைக பேஜ் நம்பர் 142 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 142ல செகண்ட் பாராகிராஃப்ல மகாபலிபுரத்தில் செகண்ட் என்ன பாருங்க மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டுள்ள அதிலிருந்து அந்த பாராகிராஃப்ல லாஸ்ட்ல இருந்து 3rd லைன்ல காட்சி பிரம்மாண்டமான கலை படைப்பாகும் அதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து செகண்ட் क्वेश्चन சித்தன்ன வாசல் ஓவியங்கள் பற்றி கூறுக பேஜ் நம்பர் 144 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 144ல ஓவியங்கள் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள 9th லைன்ல பாருங்க சித்தன்ன வாசல் சமண துறவிகள் அதிலிருந்து அந்த பாராகிராஃப் முடிற வரைக்கும் சிறப்பாக அமைந்துள்ளது அதுவரைக்கும் செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்து 4th क्वेश्चन சாரி 3rd क्वेश्चन தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்பம்சங்களை குறிப்பிடுக பேஜ் நம்பர் 145 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 145ல தஞ்சாவூர் பெரிய கோவில் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பாராகிராஃப்ல மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் 3rd क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்து 4th क्वेश्चन ராமேஸ்வரம் கோவில் நம் கவனத்தை ஈர்க்கும் விதத்தை கூறுக பேஜ் நம்பர் 148 149 पेज नंबर 148 नवीन कालम कीपी 1600 पिन्नर अंद हेडिंग की पैराग्राफ 6th लाइन पारेंगे रामेश्वरम कोविनिन सिरप्पु मिक्का अदिलिरुंदु अंद लाइन इरुंदु 5th लाइन एन सोल्लप्पडुगिरदु अदुवरैक्कु फर्स्ट पॉइंट अडुत्तु इक्कोविल 3 प्रकार सुत्तुकळै कोंडुल्लदु कोविलिन वेली प्रकारम एरताल 7 मीटर उयरम कोंडदाग उल्लदु मीटर உயரம் கொண்டதாக உள்ளது வெளிப்பிரகாசத்தின் கிழக்கு மேற்கு பிரகாரங்கள் 120 மீட்டர் நீளமுடையவைகளாக உள்ளன இதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட் அடுத்து வடக்கிலும் தெற்கிலும் அதிலிருந்து அந்த பாராகிராஃப்ல லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லைன்ல தனிச்சிறப்பு கொண்டனவாகும் அதுவரைக்கும் 3rd பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து மேலும் இத்தூண்களில் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜ்ல அந்த பாராகிராஃப் முடிற வரைக்கும் பழமையானதாகும் அதுவரைக்கும் 4th क्वेश्चनக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் 2 விரிவான விடியலி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பல்லவர் காலத்தில் கோவில் கட்டிட கடை குடவரை கோவில்கள் எனும் நிலைகளிலிருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது விளக்குக பேஜ் நம்பர் 140 141 பேஜ் நம்பர் 140ல பல்லவர் காலம் அந்த ஹெட்டிங் கீழ பல்லவர் காலத்தில் கோவில் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜ்ல நெக்ஸ்ட் பேஜில உள்ள பாராகிராஃப்ல 3rd லைன்ல வடிவமைக்கப்படும் அதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து குடவரை கட்டட கலைக்கு அதிலிருந்து அந்த டயகிராம் கீழ உள்ள பாராகிராஃப்ல 3rd லைன்ல கோவில் ஆகும் அதுவரைக்கும் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த பாராகிராஃப்ல லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லைன்ல குடவரை கோவில்கள் அமைக்கும் அதிலிருந்து ரைட் சைடுல உள்ள பாரா செகண்ட் லைன்ல கட்டப்படுவதற்கு வழி விட்டது அதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து சிற்பிகள் தங்கள் அதிலிருந்து அந்த பாராகிராஃப் முடிற வரைக்கும் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேரால 7 கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் அதிலிருந்து அந்த பாராகிராஃப்ல 10th லைன்ல கோவில்கள் ஆகும் அதுவரைக்கும் விதிவான விடியலி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து செகண்ட் क्वेश्चन தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட சமணம் பௌத்தம் சார்ந்த ஆதார எச்சங்களை விளக்கமாய் பட்டியலிடுக சாரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து விஜயநகர நாயக்கர் கால கட்டிட கலையானது பல்லவர் மற்றும் பிற்கால சோழ கட்டிட கலையிலிருந்து எவ்விதம் வேறுபடுகிறது என விவாதிக்கவும் பேஜ் நம்பர் 140 141 147 பேஜ் நம்பர் 140ல பல்லவர் காலம் அந்த ஹெட்டிங் கீழ விரிவான விடியலி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோ அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் அப்படியே விரிவான விடியலி செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் மார்க் பண்ணிட்டு பேஜ் நம்பர் 147 எடுத்துக்கோங்க அதுல செகண்ட் பாராகிராஃப்ல அந்த டயகிராம் கீழ உள்ள பாராகிராஃப்ல 3rd லைன்ல விஜயநகர நாயக்கர் கட்டிட கலையின் அதிலிருந்து அந்த பாராகிராஃப்ல லாஸ்ட்ல இருந்து 5th லைன்ல
சாளரங்கள் ஆகியனவாகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலும் கோவில்களோடு அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேரால் சிற்பங்களோடு கூடிய அதிலிருந்து ரைட் சைடில் ஃபஸ்ட் லைனில் அதிகரித்தது அது வரைக்கும் விரிவான விடையிலே செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 8 உயர்ச்சிந்தனைவனா ஃபஸ்ட் கொஸ்டின், திராவிட கட்டிடக்கலை உள்நாட்டில் தோன்றியதே விளக்குக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், கோயில் கலை வளர்ச்சியானது நாயக்கர் காலத்தில் சிறந்தோங்கியது என்பதை தெளிவுபடுத்துக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.